இதோட பெட்டர் வலப்பாவே சாப்பிட்டுலாம் போல 22 பீஸா போட்டோகிராப் நாட் வந்து ரோ வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ண நாட் ரூம் இது இந்த ரெசிடென்ஸ்ல தான் வந்து புக் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ காய்ஸ் ஹாய் ரொம்ப நாள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட அண்ட் நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவா போய் ஃபஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் வழியாக போயிருந்தோம் இதே சேம் டைமில். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கேங்காக போகிறோம். ஸோ கேங்காக போகிறதுனால கொஞ்சம் ஃப்ளைட்டில் போனால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதில் வீடியோ எடுத்து வச்சேன். போகிற இடத்துல நான் என்னென்ன ஃபன் பண்ணுறேன் நான் அதை வ்ளாக் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட வந்து நாங்கள் நெருங்கிட்டோம் அண்ட் ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட் வந்து நாங்கள் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்துட்டோம். நாங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து அண்ட் கேப் புக் பண்ணி நாங்கள் ஃபைனலாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆன உடனே வந்து நாங்கள் எல்லாரும் வந்து பொட்டுலாம் வச்சுட்டு கோவா கிளம்பி பொட்டுலாம் வச்சு வீட்டில் அனுப்பிவிட்டு ஏர்போர்ட் வந்ததுன்னு வந்து இறங்கிட்டு காஃபி ஷாப் போகணும் சாய் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே ஒரு காஃபி வாங்கியிருந்தோம். ஒரு காஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 90 ரூபீஸ் அண்ட் 120 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? காஃபி 2/3 டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்துட்டோம். இங்கே வந்து நினைக்கிட்டு ஒரு காஃபி வந்து காஃபி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கனால எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போர்டிங் பாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டோம். உள்ளே போனதுமே எங்களை வந்து ஆதார்லாம் பார்த்துட்டு நம்ம ஐடி ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு உள்ளே செக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அண்ட் உள்ளே போனதுமே வந்து பேக் வந்து லக்கேஜ் வந்து வெயிட் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மிஷின் இருந்தது. ஸோ வந்து அந்த லக்கேஜோட வெயிட்டை வந்து நம்ம பார்த்துக்கணும். வந்து செக்இன் போட்டிருக்கோம். ஃபோட்டோகிராஃப் நாட் அவ்வளோ சரியாக வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஃபோட்டோகிராஃப் நாட் அவ்வளோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் பேக்கெல்லாம் செக்கிங் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் வச்சுருந்தாலும் என்னை வந்து தொக்கா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு என்னென்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கிம்பிள் அண்ட் இது வந்து மைக் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. செக்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம போர்டிங் பாஸும் வாங்கிட்ட அப்புறம் நம்மளுடைய ஃப்ளைட்டுக்கு போகிற கேட் கிட்ட வந்து நாங்கள் வெயிட் பண்ணி 8:30 தான் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டாக யோசிச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய டைம் போச்சு. அப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்க அதாவது அதுக்கப்புறமா 7:30 வந்து டிலே ஆயிடுச்சு. இப்போ வந்து 8:30 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஜேர்னின்றதுனால கொஞ்சம் சமய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். இல்லை இன்னும் இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ரீல்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ரீல்ஸ்லாம் எடுக்க போகிறோம். பாய். ஃபைனலி 8:30 ஆயிடுச்சு. அந்த டைம் வந்துச்சு. டைம் வந்தாலும் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு செக்இன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கேருந்து லிட்டில் ட்ராவல் பை பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தோம். உள்ளே நம்மளை கூப்பிட்டு போயிருந்தாங்க அந்த ஃப்ளைட் கிட்ட. பார்க்கும்போதே செமையாக இருந்தது. அண்டு லைக் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால கொஞ்சம் நல்லா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எனக்கு அந்த பஸ் ட்ராவல் தான் கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா இன்ஜின் சவுண்டே வந்துட்டு இருந்தது. இறங்கிட்டு போயிட்டு ஃப்ளைட்டை பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆகிடுச்சு. வா ஃபைனலாக வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரி. எப்படா உள்ளே போவோம், எப்படா உள்ளே போவோம், இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆனால் உண்மையாலேயே. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு 9:00 வந்து ஃப்ளைட் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. உண்மையாகவே நல்லா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலில் ஒரு மூவிக்கு போகிற மாதிரி செக்கிங்லாம் பண்ணி எங்களை உள்ளே வந்து டிக்கெட்லாம் காமிச்சு உள்ளே அனுப்பிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இறங்கிட்டு தான் தெரியும் எங்க வந்து போய் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்றது.
உண்மையாகவே சொல்ல போனோன்னா டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க. ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைவலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு சைடில், பட் காதெல்லாம் அடைச்சிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. பட் ஆனால் உண்மையாகவே செம்ம ஃபன் பண்ணோம், செமையாக இருந்தது. போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய க்ளவுட்லாம் இருந்தது. ஸோ அந்த க்ளவுடோட பார்க்க வந்து அந்த லைட்டிங், சிட்டியோட லைட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. ஏறினதும் தெரியல, இறங்குனதும் தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் போட்டிருந்தாங்க. 1 ஹவரில் வந்து ஒரு 1/2 ஹவர் தான் ட்ராவல் பண்ண மாதிரியே இருந்தது. உடனே வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தா கோவா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவா வந்துச்சு வா சம அப்படின்ற மாதிரி எல்லோரும் இறங்கிட்டோம். நாங்கள் வந்து பேக்கை கலெக்ட் பண்ணுறதுக்காக இறங்கி நடந்து போயிட்டுருந்தோம். ஃபைனலாக ரொம்ப நேரம் நின்று அப்புறம் கடைசியில் நம்ம பேக் வந்தது. வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கேப்லாம் இருக்கும். ஸோ வந்து பிரைவேட் டாக்ஸி தான் இருக்கும். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பாகா பக்கத்தில் இருக்க கேலங்குட் போகிறதுக்காக வந்து 1500 கேட்டாங்க. அதை நாங்கள் 1200 பார்கிங் பண்ணி முடிச்சிட்டோம், அதுவும் அந்த மிட் போஸ்ட் நைட்டில். ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்கிங் பண்ணுங்கள். மிஸ் கோவா பொறுத்த வரைக்கும் 2 கோவா இருக்குது, நார்த் கோவா அண்ட் சவுத் கோவா. நார்த் கோவாவில் 2 டேஸ் அண்டு சவுத் கோவாவில் 2 டேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நார்த் கோவா பிளான் போட்டு நார்த் கோவாவில் புக் பண்ணியிருந்தோம் ரூம். தி நெக்ஸ்ட் டே இல்லை நைட்டு போன டயர்டில் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ வேறு ரூம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். சரி ஓகே, பக்கத்துலேயே ஒரு குட்டி ஹோட்டல் இருக்குது அண்ட் இட்லியெல்லாம் இருக்குது நம்ம ஊரோடது அப்படின்னு சொல்லி அங்கே சாப்பிட்லான்னு உட்காந்துட்டோம். அதை விட பெட்டர் வடப்பாகவே சாப்பிட்லாம் போல். 20 ரூபீஸ் தான், 3 இட்லி ஒரு வடை 80 ரூபீஸ், 60 ரூபீஸ் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க போகிற ரெசிடென்ஸ், கேலங்குட் பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து சிவிஓட இருக்கும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த ரூமை பார்க்கறதுக்காக இப்போ நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பர் டே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ், அதாவது பர் டேனா 2 டேஸ்க்கு வந்து 2000 ரூபீஸில் நான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அண்ட் எவ்வளோ பட்ஜெட்டில் முடிஞ்சது ரூம் டூர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே டூன்ட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களை இந்த ரூம் டூரோட பார்க்கணும்.